ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்வீட் தான் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருக்கேன் அந்த ஸ்வீட்டை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இப்போ ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சுட்டேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இருக்கும் அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அது நெய்யில் வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன் எப்போவுமே நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்தோமா நம்ம மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தணும் இப்போ அதுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் மூணாவதாக வந்து நான் ஒரு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் ஏன்னா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நம்ம வந்து பால் ஊற்றி செய்யும் போது அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரவன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன ஸ்வீட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நீங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் நல்லா கிளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரவையை வந்து நல்லா கெட்டிப்படாம நீங்க என்ன கை விடாமல் கிளரிக்கிட்டே இருங்க என அடிப்பிடிக்கும் இப்போ நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தியா இதுல வந்து நான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து நான் சேர்த்து சேர்த்துருக்கேன் ஃபுட் கலருக்காக அதாவது பீட்ரூட் கேசரி தான் இப்ப நான் தயார் செஞ்சுட்டு ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து என்னது பீட்ரூட் எடுத்துக்கோங்க அப்போ தான் அதை சீவும் போதே நிறைய எசன்ஸ் கிடைக்கும் அப்போது ஒரு ஜூஸ் மாதிரி வந்து என்ன பண்ண கலருக்காக அதாவது நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்கள் ஒரு டம்ளர் ரவை எடுத்ததுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சுகர் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சுகர் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு இலக்கமாக வரும் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க நான் இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது அப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா இது என்ன பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் இலக்கமாக வந்துருச்சு இது நல்லா கெட்டிப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச நம்ம ட்ரை கிரேப்ஸு இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு முந்திரி இதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கெட்டிப்படாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா ரவங்கும் போது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கெ நல்லா கட்டியே வந்துடும் என்ன பண்ணால் கட்டிப்படாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நீங்கள் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்கன்னு நான் சொன்னேன் இப்போது நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கூட இல்லை இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காத மாதிரி என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ஸ்வீட் வந்து நார்மல் டேஸ்ட் அப்படியே நம்ம எப்படி கேசரிக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது கொஞ்சம் கூட அந்த பீட்ரூட் ஸ்மெல் நமக்கு கிடைக்கவே இல்லை நம்மளுடைய கேசரி வந்து பீட்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து அதனுடைய ஒரு வாட்டர் பாட்டில் மூடி தான் நான் எடுத்திருக்கேன் அதில் நெய் கொஞ்சம் தடவி நீங்கள் அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் செஞ்சு வச்ச கேசரியை வந்து நீங்கள் அந்த மூடியில் போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சால் பீட்ரூட் கேசரி கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல் ஸ்வீட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்